Good morning to all the 10th standard students. I hope you are good and safe at your home. Today we are going to review the topic Social and Religious Reform Movements in the 19th century. Last week la solirundinga tamil la sonna nalla irukku appdin solittu. So in the topic nama tamil la revision kodukom. So 19th century reformer appdin sonnale nama nyabagathil varathu first Rajaram Mohan Roy danga. Rajaram Mohan Roy oda year pathina 1772 to 1833 இதா ராஜாராம் மோகன் ராய் இயர். ராஜாராம் மோகன் ராயோட பர்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் பெங்கால்ல ஹூக்லி அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு செல்வாக்கான பிராமின குடும்பத்துல பிறந்தவர் தான் யாரு நம்ம ராஜாராம் மோகன் ராய். ராஜாராம் மோகன் ராய்க்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். அவருக்கு தெரிஞ்சு பர்ஷியன், ஈப்ரூ, கிரீக், சான்ஸ்கிரிட், தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜஸ் வந்து அவருக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் எழுதின புக்ஸ், அவர் எழுதின இம்பார்ட்டன்டான டூ புக்ஸ் பாத்தீங்கன்னா பிரிசஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் அப்படின்னு சொல்ற புத்தகமும், The Guide to Peace and Happiness, அமைதிக்கும் மகிழ்ச்சிக்கும் வழி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது புத்தகமும் அவர் எழுதியிருப்பார். நெக்ஸ்ட் அவரோட மேகசின், அவரோட மேகசின் எடுத்துக்கிட்டீங்கன்னா இவர் வந்து பெங்காலில் பிறந்தாரு. பெங்காலில் வந்த முதல் வார இதழ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் பெங்காலில் ஃபர்ஸ்ட் வந்த வீக்லி மேகசின் எது அப்படின்னா சம்பாத் கௌமுதி அப்படின்னு சொல்லிட்டு பெங்கால் லாங்குவேஜ்ல அவர் ஒரு மேகசினை வெளியிடுவார். செகண்ட் வந்து பர்ஷியன் லாங்குவேஜ்ல மீரத் உல் அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஒரு மேகசினை வெளியிடுவார். ஸோ இந்த ரெண்டு மேகசின் யாரோடது அப்படின்னா நம்ம ராஜாராம் மோகன் ராயோடது. அடுத்து அவருடைய ஒர்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவர் எங்க ஒர்க் பண்ணார்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனில தான் ஒர்க் பண்ணார். எப்போ போய் அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில ஜாயின் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1804 ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில ஜாயின் பண்ணாரு. 1804 இருந்து 1814 வரைக்கும் அவர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணார். அப்போ 1814 பிரிட்டிஷ் கிட்ட இருந்து வெளியே வந்து என்ன ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, அப்போ 1815 ஆத்ம சபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபாவை ஸ்டார்ட் பண்ணார். 1815 என்ன ஸ்டார்ட் பண்ணாரு, ஆத்ம சபா. இந்த ஆத்ம சபா என்னவா மாறுது 1828 அப்படின்னா பிரம்ம சபாஜா மாறுது. அப்போ 1828 ஆத்ம சபா பிரம்ம சபாஜா மாறுது. இந்த பிரம்ம சபாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேர் யார் வச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகரிஷி திபேந்திரநாத் தாகூர். மகரிஷி திபேந்திரநாத் தாகூர் தான் 1828 பிரம்ம சபாஜ் அப்படின்ற பெயரை வைக்கிறார். பட் ஹூ இஸ் ஃபவுண்டர் ஆஃப் பிரம்ம சபாஜ் அப்படின்னு கேட்டா ராஜாராம் மோகன் ராய் தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். ஓகேங்களா. அப்புறம் ராஜாராம் மோகன் ராய் வந்துட்டு அக்பர், முகலாய கிங் அக்பருக்காக இங்கிலாந்து போறாரு. இங்கிலாந்துல போயிட்டு அக்பருக்கு பென்ஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு வர்றாரு. அதனால முகலாய கிங் அக்பர் ராஜாராம் மோகன் ராய்